சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று சார்வரை வருடம் மார்கழி 13ஆம் நாள் டிசம்பர் 30ஆம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள். திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சனி குரு. நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற பலன் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு வேறு பலன் நடக்குது, சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது பொது பலன் மட்டும்தான். ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு விருச்சிக ராசியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம். எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது. அது நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்கள் மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது, இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் சொல்ல முடியும். உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரோ நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பொது பலன் மட்டும்தான். இது ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது. பொதுவாக எல்லாருக்குள்ள ஒரு பலன் மட்டும்தான். உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோசியத்தை காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிறந்த ஜாதகத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொது பலன் மட்டும்தான். இது தனிநபருக்கான பலன்கள் அல்ல. அடுத்து ஒரு ஆன்மீக தகவல். ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் வருது. வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில். இதில் இப்போது இந்த ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ஒரு முறை முனிவர்கள் ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க. அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி கர்மா தான் பெருசு, கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேள்வி நடத்தினாங்க. இவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக சிவபெருமான் ஒரு பிச்சோட வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இல்லங்களுக்கெல்லாம் போனார். அப்போ முனிவரோட மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க. அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் அந்த வேள்வி தீயிலிருந்து யானை, மானு, உடுக்க, முயலகன், தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலே ஏவி விட்டாங்க. அவர் தான் கடவுளாச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தரைச்சிக்கிட்டார். அதே மாதிரி மானு, உடுக்க, அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியப்படி நடனம் ஆடி உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உணர்த்தினார். அதுவே ஆருத்ரா தரிசனம்னு கூடுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலத்தில் ஆகாய தலமான சிதம்பரத்துக்கு தான் அது ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம். அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக ஒரு திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. பஞ்சபூதத்திலே முதன்மையாக சொல்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம்தான். அந்த ஆகாயத்துக்கு உகுந்த இடம் சிதம்பரம் தான். ஸோ சிதம்பரம் தான் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக விளங்குது. இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் பண்ணுறாங்க. அது 3 முறை திதி அன்னைக்கும், மற்ற 3 முறை நட்சத்திரத்தை அன்னைக்குமே. அதாவது திருவாதிரை வர அந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமாக அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அதுவும் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. திருவாதிரை திருநாளில் களி கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அந்த விரதம் இருந்து களி கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்குது. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முந்தைய காலத்தில் சேந்தனார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் எப்போவுமே அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவு கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம். அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், சிவ தொண்டர்னே சொல்லலாம். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம். அவரை சோதிக்கன்னு திருவிழா ஒன்று பண்ணார் சிவபெருமான். ஒரு வாட்டி மழை நல்லா பெஞ்சு விறகெல்லாம் ஈரமாயிருச்சு. மழை நிறைய பெஞ்சதுனால விறகெல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதுவும் சிவனோட ஒரு திருவிழாவில் தான். இவரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றது, சேந்தனாரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான். அதனால் மழையை வர வச்சு விறகெல்லாம் ஈரமாயிருச்சு. அந்த விறகு ஈரமானதுனால அது வரால் விற்க முடியாமல் போனதுனால அந்த பணம் இல்லாததுனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல. ஆனால் வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவனடியார் அதை வந்தார். அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான். சிவன் சிவனடியார் மாதிரி சேந்தனார் இல்லத்துக்கு பிச்சை கேட்குறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீட்டில் இருந்த ஒரு அரிசி மாவு வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு களி மாதிரி கிண்டி வீட்ல இருக்கிற ஒரு காய் இருக்குல ஒரு காயா போட்டு வீட்ல மீதி இருந்த காய் ஒண்ணு ஒண்ணா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவனுடைய பசியை போக்குறார். அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில வந்து நேத்து சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கிடந்துச்சு. அவனோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு. அந்த அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது. சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளோ பெரிய சிவத்தொண்டர்னு தெரியுது. அதன் மூலம்தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசிங்களை தின்னி இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிட்றதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு. அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி களியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணியஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும். ஏதாவது ஆகாயஸ்தலம், அடுத்து காளஹஸ்தி, அடுத்து திருவண்ணாமலை, அடுத்து திருவானைக்காவல், அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோயில். இந்த மாதிரி நீங்கள் வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தர மேம்படும், முன்னேற்றம் காணும், மனசு அமைதியாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கப்ப உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதன் மூலிமா உங்கள் மேலதிகாரி கூட சிறு சிறு வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பாருங்கள். நீங்கள் மேலதிகாரி கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்கள் வேலையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்கள் உடப்பிறந்தோட சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா சின்ன சண்டை கூட உங்களுக்கு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் சில சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கவனம் இல்லாமல் நீங்கள் பிரச்சனைகளை மனசை ஏற்றிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. ராசிக்கு சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறப்ப எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். ஏன்னாதான் லாபம் வந்தாலுமே அந்த லாபம் வந்து இந்த மாதிரி செலவுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அதுக்காக செலவிட்டு வரலாம். நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருந்தாலும் சரி, அந்த வழக்குக்காக நீங்கள் அதிகமான பணத்தை செலவிட நேரிடலாம். அதனால் பணத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள். நீங்கள் தொழில் விஷயமாகவும் இல்லை வேலை விஷயமாகவும் வெளியூருக்கு போகின்றதுக்கு வரலாம். ஆனால் இந்த நீங்கள் தொழிலுக்காகவோ இல்லை வேலைக்காக வெளியூர் போனீங்கன்னா அதுக்கான பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. எந்த எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது. அதனால் நீங்கள் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் நீங்கள் அது போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் வெளியூர் பயணம் போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. அதனால் வெளியூர் பயணத்தை தள்ளி போடுறது நல்லது. ஒரு ராசிலேயே சந்திரன் வரப்ப உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம், உங்கள் வேலையில் வந்து டிஸ்ட்ராக்ஷன், டென்ஷன் இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்றதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் குழப்பத்தோட முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபமும் அதிகமாக வரும். இந்த கோபத்தினால நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துல சரி, வீட்லேயும் சரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு எப்போ கோபம் வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் யார்கிட்ட எந்த பேச்சு வச்சுக்காமல் உங்கள் வேலை மட்டத்துலேயே கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு போய் அது பெரிய சண்டையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்க. உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். காலகட்டத்தில் உங்களோட ஆட்டிடியூடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் அதாவது தேவையான முடிவுகளை உங்கள் தொழிலுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு பாதகாமத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்றதுனால எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காமல் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. ராசிக்கு சந்திரன் 2ஆவது வீட்டுக்கு வரப்ப உங்களுக்கு பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பிஸ்னஸும் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பல தடவை யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு செயல் இறங்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 தடவை இல்லை பல தடவை யோசிச்சுட்டு அந்த செயலை இறங்குங்க. அந்த செயல் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா என்னன்ட்டு ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா ஓரளவு அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு செலவுலையும் செய்யும்போது அந்த செலவு என்ன செலவு செஞ்சீங்க அப்படின்னு எழுதி வைங்க. வரவே எழுதுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்ன தேவையில்லா செலவு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் உங்களோட செலவுக்கான கணக்கு வழக்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளியிடங்களில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேசுகிற விஷயம் தவறாக இருந்தால் அது உங்களோட குணத்துக்கே, நீங்கள் இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருப்பீங்க ஒரு இடத்துல, நீங்கள் பேசுகிற விஷயம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது உங்களோட குணத்தையே சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிரும். அதனால் நீங்கள் வெளியிடங்களில் பேசும்போது கவனமாக பேசுங்க. இல்லை பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஒரு பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக திரும்பத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையும் பேசாமல் இருப்பது நல்லது. யார் எந்த பஞ்சாயத்து கூப்பிட்டாலும் அது போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிரச்சனையால் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால எந்த விஷயத்தில் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு யோசிச்சு செய்யுங்க. லிங்க வழிபாடு ரொம்ப சிறந்தது. இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையணும் அப்படின்னா லிங்கத்தை வழிபடுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம், இல்லை பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதுனால நீங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டிலே உட்காந்து லிங்கத்தை மனசை நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட மன டென்ஷன், குழப்பம், பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் இல்லை வீட்டில் நீங்கள் ருத்ராட்சம் கேட்கலாம். அதாவது ருத்ராட்சம் கழுத்தில் ருத்ராட்சம் அணியலாம், ருத்ரம் கேட்கலாம். வீட்டில் நீங்கள் டிவிலையோ யூடியூப்லேயோ கூட ருத்ரம் கேட்கலாம். அந்த ருத்ரம் ஒலிக்கிறப்ப அந்த ஒரு ஒலிக்கு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன் உங்களோட மனசை அமைதிப்படுத்தும். அதனால் நீங்கள் அந்த ருத்ரத்தை கேட்டிங்கன்னா உங்களோட அந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.